நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இருக்கக்கூடிய வீட்டில் நம்ம சுற்றி எப்போதுமே நேர்மறையான எண்ணங்கள் இருந்ததுன்னா நமக்கு எல்லா விஷயங்கள்லையுமே வெற்றி கிடைக்கும். அப்படி நம்ம சுற்றி நேர்மறையான எண்ணங்கள் இருக்கணும்னா நாம் சில விஷயங்களை நம்ம வீட்டில் மாற்ற வேண்டியிருக்கும். அதில் ஒன்று தான் இந்த ஏழு குதிரைகளை வைக்கக்கூடிய பழக்கம். ஏழு குதிரைகளை கொண்ட ஓவியத்தை நம்மளுடைய இல்லத்தில் நாம் சொல்கிற முறையில் நீங்கள் வைக்கும்போது கட்டாயமாக உங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே விலகி நேர்மறையான ஆற்றல் உங்களுடைய இல்லத்துக்கு வந்து சேரும். உங்களுடைய மனசும் தெளிவு பெறும். வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்துகிட்ருக்க பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஒரு மன அமைதியும் மன நிம்மதியையும் செல்வத்தையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் இந்த ஏழு குதிரைகளை கொண்ட ஓவியத்தை வைக்கும்போது கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஏழு குதிரைகளை கொண்ட ஓவியத்தை வைப்பது எவ்வளவு சிறப்போ அதுபோல் அதை சரியான முறையில் வைக்கிறது ரொம்பவுமே முக்கியங்க. நாம் ஏதோ ஒரு பரிகார முறை சொல்லியிருக்காங்க, இதை இப்படி செஞ்சால் சரியாக இருக்குமா அப்படி செஞ்சால் சரியாக இருக்குமான்னு யோசிக்கிறத விட்டுட்டு இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். இந்த பதிவில் நான் ஏழு குதிரைகளை எந்தெந்த திசையில் வைக்கலாம், எந்தெந்த திசையில் வைக்கக்கூடாது, என்ன நிறங்களில் வாங்கி வைக்கலாம், ஏழு குதிரைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய படங்கள் எந்த மாதிரியான படங்களாக இருக்கலாம், எந்த மாதிரியான படங்களாக இருக்கவே கூடாது, எத்தனை எண்ணிக்கையில் உள்ள குதிரைகளை வைக்கலாம், எத்தனை எண்ணிக்கையில் உள்ள குதிரைகளை வைக்கவே கூடாது, எத்தனை எண்ணிக்கையில் வச்சா என்னென்ன பலன்கள், என்னென்ன அதிர்ஷ்டங்கள், என்னென்ன நேர்மறை ஆற்றல்கள் நமக்கு ஏற்படும் என்பதை பற்றின நிறைய தகவல்களை நாம் இந்த பதிவில் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஆகையால் பதிவாக முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன கருத்து சொல்ல வரேங்கிறத உங்களால் முழுமையாக புரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு தெரிஞ்ச ஒரு சிலருடைய வீடுகளில் ஏழு குதிரைகள் ஓடுவது போன்ற ஓவியங்களை அவங்களுடைய இல்லத்தில் வச்சிருப்பதை நாம் பார்த்துருப்போம். ஆனால் அதுக்கான முழுமையான காரணம் நமக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த பதிவில் நீங்கள் அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஏழுங்கிற எண் ஒரு அதிர்ஷ்டமிக்க எண்ணுன்னு சொல்லலாங்க. ஏழுங்கிற எண் தூய்மையானதாகவும் பக்தியோட அடையாளமாகவும் பல கதைகளில் கூறப்பட்டிருக்குங்க. உதாரணமாக நம்ம வாழ்க்கையிலே எடுத்துக்கிட்டோம்னா வானவில் ஏழு நிறங்களில் இருக்குங்க. அந்த ஏழு நிறங்களில் இருக்கக்கூடிய வானவிலை பார்க்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சி நமக்குள்ளே ஏற்படும். ஏழு பெருங்கடல்கள், ஏழு விண்மீன்கள், ஏழு பண்டைய இந்தியாவினுடைய முனிவர்கள்னு இப்படி நிறைய விஷயங்கள் இந்த ஏழுங்கிற எண்ணுக்கு பின்னாடி ஒளிந்திருக்குங்க. மிகவும் முக்கியமாக நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமாக மணமகனும் மணமகளும் தங்களுடைய திருமண வாழ்க்கையை தொடங்கிறதுக்கு முன்னாடி ஏழு உறுதிமொழிகளை எடுத்துக்கிட்டு தான் வாழ்க்கையை தொடங்கணுங்கிற சம்பிரதாயத்தை நாம் பின்பற்றிட்டு வரோம். மதத்தில் ஏழு குதிரைகளை கொண்ட தேரோட சூரிய பகவானுடைய படங்களை நாம் எல்லாருமே பார்த்துருப்போம். இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ஏழு குதிரைகளினுடைய மகத்துவமும் முக்கியத்துவமும் என்ன என்பது. ஏழு குதிரைகளை கொண்ட படத்தை நாம் நம்மளுடைய இல்லத்திலேயோ அல்லது நம்மளுடைய வேலை செய்யக்கூடிய அலுவலகத்திலேயோ வைக்கும்போது நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்கிற எதிர்மறை ஆற்றலை நம்மளை விட்டு நீக்கி நேர்மறை ஆற்றலை தரக்கூடிய சக்தி வாய்ந்த படங்களாக இந்த ஏழு குதிரை ஓவிய படங்கள் இருக்கும். குதிரை ஓவியங்களை வைக்க உகந்த திசைகள் என்னென்ன என்பதை தெரிஞ்சுக்கலாம். ஏழு குதிரை கொண்ட ஓவியங்களை வீட்டில் எந்த திசையில் வைக்கணும் என்பது ரொம்பவுமே முக்கியமானதுங்க. வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் ஏழு குதிரை ஓவியத்தை நீங்கள் தெற்கு திசையில் வைப்பது சிறப்புங்க. தெற்கு திசையில் வைப்பது உங்களுக்கு வெற்றியையும் புகழையும் தேடித்தரும். தெற்கு திசையை தவிர்த்து எந்த திசைகளில் வைக்கலானா நீங்கள் வடக்கு இல்லைனா கிழக்கு திசையிலையும் ஏழு குதிரை ஓவியத்தை வைக்கிறது சிறப்புங்க. மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது குதிரை ஓவியத்தை நம்ம வீட்டில் மாட்டி வைக்கும்போது நம்மளுடைய கதவை திறந்தால் கதவுக்கு எதிர் திசையில் ஓவியம் இருக்கிற மாதிரி வைக்கக்கூடாதுங்க. அது வீடாக இருந்தாலும் சரி அலுவலகமாக இருந்தாலும் சரி கதவுக்கு எதிர் திசையில் வைக்கிறத தவிர்த்துருங்க. அப்படி வச்சிங்கன்னா எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எத்தனை எண்ணிக்கை கொண்ட குதிரை ஓவியங்களை வாங்கி வைக்கலாம் என்பதை தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய இல்லத்தில் நிதி நெருக்கடி ரொம்பவுமே மோசமாக இருக்குன்னா மூன்று குதிரை கொண்ட ஓவிய படங்களை உங்களுடைய இல்லத்தில் வாங்கி வைப்பதன் மூலயமா நிதி நெருக்கடியிலிருந்து நீங்கள் மீள முடியுங்க. இரண்டாவது ஓவியம் சந்திரனுடைய பின்னணியோடு இருக்கக்கூடிய ஏழு குதிரை ஓவியத்தையும் நீங்கள் வாங்கி வைக்கலாம். இந்த ஓவியத்தை உங்களுடைய வீட்டிலையோ அலுவலகத்திலையோ வாங்கி வைக்கும்போது அது அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டத்தோடு சேர்த்து வெற்றி, முன்னேற்றம், அமைதியின் அனைத்து நன்மைகளையும் தரக்கூடிய ஓவியம் சந்திர பின்னணியோடு இருக்கக்கூடிய ஏழு குதிரைகளினுடைய ஓவியம். எட்டு ஓடும் குதிரைகளை நாம் வீட்டில் வாங்கி வைப்பதன் மூலயமா அதிர்ஷ்டத்தை நமக்கு பெற்றுத்தருங்க. அதாவது இந்த எட்டு ஓடும் குதிரைகளும் தொழில், திருமணம், உடல்நலம், குழந்தைகள், தனிப்பட்ட வளர்ச்சி, அங்கீகாரம், கல்வி, மகிழ்ச்சின்னு எட்டு வகையான விஷயங்களை குறிக்குதுங்க.
ஒரு குதிரை இருக்கக்கூடிய குதிரை ஓவியத்தை வாங்கி நம்மளுடைய இல்லத்தில் வைக்கக்கூடாது. அது துரதிருஷ்டவசமானதாக கருதப்படுது, எதிர்மறை ஆற்றலை ஏற்படுத்தக்கூடியதாகவும் கருதப்படுது. ஆகையால் ஒரு குதிரை இருக்கக்கூடிய ஓவிய படத்தை கட்டாயமாக வாங்குறத தவிர்த்துடுங்க. குதிரை ஓவியங்களை வாங்கும்போது குதிரை ஓவியத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி எந்த நிறங்களில் இருக்கிறது சிறப்பு, எந்தெந்த ஓவியங்கள் பின்னணியில் இருக்கலாம், எதெல்லாம் இருக்கக்கூடாது என்பதையும் தெரிஞ்சுக்கோங்க. சூரிய உதயத்துடன் இருக்கக்கூடிய குதிரை ஓவியத்தை வாங்கி வைக்கிறது நல்லதுங்க. இந்த குதிரை ஓவியம் உங்களுக்கு நிதி நெருக்கடியை தீர்க்கக்கூடியதாகவும் வெற்றியை ஈர்க்கக்கூடியதாகவும் ஸ்திரீதன்மையை மேம்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். குதிரைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பின்னணி சிவப்பு நிறமாக இருந்ததுன்னா அது செவ்வாய் கிரகத்தை குறிக்குதுங்க. இந்த ஓவியத்தை நீங்கள் வாங்கி வைப்பதன் மூலயமா உங்களுக்கு தன்னம்பிக்கையும் சுயமரியாதையும் அதிகரிக்கும். நீல நிற பின்னணி சனி பகவானோட தொடர்பு படுத்தப்படுது, இது நல்லிணக்கத்தை குறிக்குதுங்க. குதிரைகள் வீனஸ் கிரகத்தை குறிக்குது, இது உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுதுங்க. குறிப்பாக குதிரை ஓவியத்தை வாங்கும்போது நீங்கள் குதிரைகளினுடைய ஓவியம் வெள்ளை நிறத்தில் இருக்கிறத பார்த்து வாங்குங்க. வெள்ளை நிற ஓவியத்தை வாங்குறதுனால உங்களுடைய இல்லத்தில் அமைதி, வெற்றி, வளர்ச்சி, செழிப்பு இது எல்லாமே தேடி வரும். உங்கள் வீடு அல்லது அலுவலகத்தில் குதிரை ஓவியம் வாங்கும்போது வெள்ளை நிறத்தை தேர்வு செய்கிறது சிறந்த நிறமாக கருதப்படுதுங்க. இந்த பின்னணி இருக்கக்கூடிய குதிரை ஓவியங்களை கட்டாயமாக வாங்கவே கூடாதுங்க. குதிரை ஓவியத்திற்கு பின்னாடி சூரியன் மறைவது போன்ற ஓவியம் இருந்ததுன்னா அந்த ஓவியங்களையும் வாங்குறத தவிர்த்துடுங்க. ஓவியத்தை வாங்கும்போது மிகவும் முக்கியமாக குதிரைகளினுடைய முகம் ஆக்ரோஷத்தையோ அல்லது வேறு ஏதேனும் உங்களுடைய மனசில் எதிர்மறை ஆற்றலை ஏற்படுத்தக்கூடிய பாவத்தில் இருந்ததுன்னா அந்த படங்களையும் நீங்கள் வாங்குறத தவிர்த்துடுங்க. நீங்கள் வாங்கக்கூடிய குதிரை ஓவியத்தில் குதிரைகள் சங்கிலிகள் கயிறுகள் போட்டு கட்டப்பட்டிருந்ததுன்னா அது போன்ற ஓவியங்களை வாங்குறத தவிர்த்துடுங்க. குதிரைகளினுடைய பின்னணியில் தூசி, புயல்கள், கொந்தளிப்பு, சூரிய அஸ்தமனம் இல்லைனா வேறு ஏதாவது குழப்பமான அல்லது எதிர்மறையான வானிலையை சித்தரிக்கக்கூடிய பின்னணியில் இருக்கிற படத்தை நீங்கள் தேர்வு செய்யாதீங்க. இந்த பதிவு மூலயமா எத்தனை எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய குதிரை ஓவியங்களை நம்மளுடைய இல்லத்தில் வாங்கி வைக்கலாம், குதிரை ஓவியத்துக்கு பின்னாடி என்னென்ன பின்னணிகள் இருக்கலாம், என்னென்ன பின்னணிகள் இருக்கவே கூடாது, எந்த திசையில் வைக்கலாம், எந்த திசையில் வைக்கக்கூடாது என்பதை பற்றின நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிருங்க. நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள பதிவோடு நான் உங்களை அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.